அம்மா நான் போயிட்டுறேன். டேய் என்னடா இப்போதான் வந்து அதுக்குள்ள உடனே கிளம்புற, அப்படி அவசரமா எங்க போற? சினிமாக்கா? இல்லம்மா, ப்ரொஃபசர் மணிமாறன் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பரவாயில்லையே, இந்த ரெண்டு மாசத்துல ரொம்பவே மாறி போயிட்ட. ஹலோ, அறிவியல்ல எப்படி இவனுக்கு இவ்வளவு ஆர்வம் வந்தது? அதுவா? அதுக்கு ப்ரொஃபசர் மணிமாறனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சயின்ஸ்னா இவனுக்கு வேப்பம் கத்திங்கிற மாதிரி, 20 மார்க்குக்கு மேல தாண்டவே மாட்டான். ஆனா இப்போ சயின்ஸ்னா உயிரா இருக்கான். அதுக்கு காரணம் ப்ரொஃபசர் மணிமாறன் தான். உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்காது, நான் தான் இப்பெல்லாம் மணிமாறனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். அவரதே வெளியே சொல்ல மாட்டாரு. சரி சரி, நீ பெரிய ஜீனியஸ் மேதாவி, நாங்க ஒத்துக்கிறோம். ஆமா, போன வாட்டி மீட் பண்ணீங்களே, அப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? நம்ம புவியோட வெப்ப அதிகரிப்பு பத்தி பேசணும். ஆனா அதுல பெரிய பிரச்சனை இருக்கு, நம்ம கையில எதுவுமே இல்ல. கேண்டா அப்படி நெகட்டிவா பேசுற? நாம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டா போதும், இந்த பிரச்சனைக்கு ஈஸியா தீர்வு காணலாம். அப்படியா? என்ன தீர்வு சொல்லு. சொல்றேன், உட்கார். முதல்ல பிளாஸ்டிக் போன்ற மக்காத பொருட்கள், அதாவது பயோடிகிரேட் ஆகாத பொருட்களை யூஸ் பண்றதை நிறுத்தலாம். பிளாஸ்டிக்கு பதிலா பேப்பர் பேக்ஸ், பேப்பர் கவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப பக்கத்துல எங்கேயாவது போகணும்னா உடனே நீ உன் பைக் எடுத்துட்டு கிளம்புற இல்லையா, அதை நிறுத்தலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இடங்களுக்கு போகும்போது நடந்து போகலாம், இல்ல சைக்கிள்ல போகலாம். இதனால பெட்ரோல் டீசலோட உபயோகம் குறையுது, இதை குறைக்கிறதுனால பொல்யூஷனும் குறையும். அதே மாதிரி ஒரே ஏரியால இருக்கிறவங்க ஒரே இடத்துக்கு போகும்போது, அதாவது ஒரு ஆபீஸ்க்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரே வாகனத்துல போலாம். இந்த மாதிரி பண்றதுனால, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நாம ஏற்படுத்திக்கிறதுனால இந்த குளோபல் வார்மிங்க ஈஸியா குறைக்கலாம். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியாமே போயிடுச்சேமா. ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குமா. இந்த ஐடியாவை அமல்படுத்துறதுக்கு ப்ரொஃபசர் மணிமாறன் வீட்டுக்கு நான் நடந்தே போறேன். வரமா. ஒரே வருஷத்துல மணிமாறன் சார் இவ்வளவு ரொம்பவே மாத்திட்டாரு. சயின்ஸ் பாடனா 2 மைல் தூரம் ஒண்ணவ இப்ப அங்கேயே குடியிருக்காளே. குட் மார்னிங். எப்போ வந்தீங்க? ஆ, இப்போதான் வந்தேன். அப்புறம் சார்? குட் மார்னிங் சார். இதோ வந்துட்டாங்க சார். நல்ல வேளை, நான் எங்க டைம் ஆயிடுச்சு பயந்துட்டு இருந்த கரெக்ட் டைத்துக்கு வந்துட்ட போல இருக்கு. ஒன்னும் ஆரம்பிக்கலையே. அது எப்படி, அழகு ராணி இல்லாம ஆரம்பிச்சிருவோமா? உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பொய் சொன்னோம், அதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. அம்மா, உங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் எப்படி நடந்துச்சு? ராமோட சண்டை போட்டியா? சேச்சா, எதுக்கு சார் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார். ஒரு விஷயம் தெரியுமா, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடந்ததுல எல்லா காம்படிஷன்ல கீதா தான் ஃபர்ஸ்ட். அங்க வந்த ஜட்ஜ்க்குலாம் கொஞ்சம் கண்ணு தெரியாதான். சும்மா இல்ல மரன், பிரமாதம், பாராட்டுகள். தேங்க் யூ. அதெல்லாம் நம்ம கொண்டாட வேண்டாமா? ஒரு பிக்னிக் போனா எப்படி? ஆமா, சாந்தி எங்க காணோம்? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்ல சார். சரி, நீங்களே உள்ள போய் உட்காருங்க, நான் போன் பேசிட்டு. ஓகே சார். ஆஹா, என்னமா ரீல் விடுற? இதுக்கு உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும். ஏய், எதுக்காக அப்படி சொல்ற? இல்ல, அவளை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாத, சொல்லு. ராமாயணத்தை நாடகமா போட போறாங்க, அதுக்கு சூர்பனகையா நடிக்க ஆள் தேவையா இருந்தது. நம்ம கீதா ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓய், இத்தனை நூண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற நீ? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு, இல்ல நசுக்கிடுவ. நான் நல்்லா இருக்கேன்,
தாமும் எப்படி இருக்கான்? அப்படியா? ஓ, குட்டி பாட்டெல்லாம் பாடுதா? எத்தனை மணிக்கு? சரி சரி சரி, கண்டிப்பாக பார்க்குறேன். பிரீத்தா எப்படி இருக்கா? ஆஹா, நான் ரொம்ப விசாரிச்சத சொல்லு. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? சரி, எப்போ நீ இங்கே வரதா இருக்க? ஓகே, போடா. மரியாதையா சாரி சொல்லு. சொல்லி தொலை. அந்த பையன் இருக்கட்டும், பாய். நாம எல்லாரும் இன்னும் ஒரு மணி நேரத்துல என்னோட நெஃபியை பார்க்க போறோம். அவன் துபாயில எல்லாம் இருக்கான்னு சொன்னீங்க, இங்க வரப்போறானா? இல்ல, அவன் அங்கேயே தான் இருக்கான். அவன் துபாயில ஒரு கலை நிகழ்ச்சியில பாடி பரிசு வாங்கியிருக்கானா? அதை தொலைக்காட்சியில இந்திய நேரப்படி 7 மணிக்கு ஒளிபரப்ப போறாங்க. அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஓ, ஏற்கனவே ஒரு போட்டோ காமிச்சிங்கல்ல, தாமு குட்டி தானே? அதே குழந்தை தான். வா, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது? துபாயில் நடக்கிற ஒரு கலை நிகழ்ச்சியை உலகம் பூரா நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு மூலையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு மூலமாக இன்னொரு மூலையில் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக எப்படி நடக்குது, இதோட சிஸ்டம் என்ன? கேபிள் மூலமாக தான். கேபிள் மூலமாவா? இவ்வளோ பெரிய உலகத்தில் குறுக்க நடுக்க கடல் கடியில் கேபிள் இழுக்கிறாங்களா? ஆமாம். கடலுக்குள்ள கேபிளா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? சாத்தியம் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி மனுஷன் கடந்த காலத்துல ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு கொண்டு வரலையா? கடற்கடியில கண்டங்களை இணைச்சு 1866 டிரான்ஸ் ஓசியானிக் கேபிள்கள் போட்டாங்க. அதை தந்திகள் கொடுக்கவும் தொலைபேசி வழியா பேசவும் பயன்படுத்தினாங்க. உலகத்திலேயே அதிக நீளமுள்ள கேபிள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மேற்கு கனடா வரை போடப்பட்ட காமன்வெல்த் பசிபிக் கேபிள் தான். இது 15,000 கிலோமீட்டர் நீளம். இது பசிபிக் சமுத்திரத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனா இப்போ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வழியா ரொம்ப சுலபமாயிடுச்சு. அப்படின்னா நம்ம இப்போ இந்த கேபிள பயன்படுத்துறதே இல்லையா சார்? நிச்சயமா பயன்படுத்துறோம். கேபிள்களை நாம தந்தி தொலைபேசி ரகசிய தகவல்கள் அனுப்புறதுக்கு பயன்படுத்துறோம். ஒளிபரப்புக்கு நாம செயற்கைக்கோளை தான் உபயோகப்படுத்துறோம். செயற்கைக்கோள்னா என்ன? ஒரே ஒரு செயற்கைக்கோள் எப்படி பல விதமான தொலைக்காட்சி சேனலையும் பல விதமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் காட்டுது? இப்போ பட்டனம்னா சேனல் மாறுது, நிகழ்ச்சி மாறுது, இதெல்லாம் எப்படி நடக்குது? பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் விரிவா சொல்றேன். முதல்ல நம்ம துபாயில இருக்கிற தாமுவை கேமராவில் படம் பிடிச்சாகணும். கேமரா எப்படி வேலை செய்யுது? எல்லா கேள்வியும் ஒரே சமயத்தில் கேட்டா எப்படி? சொல்றேன். கடவுள் மனுஷனுக்கு கண்ணை எப்படி படைச்சாரோ அதே உத்தியை பயன்படுத்தி மனுஷன் கண்டுபிடிச்சதுதான் கேமரா. கண்ணினுடைய முன்புறமாக உள்ள பியூப்புல் என்னும் வாயில் வழியாக ஒளி உள்ளே போகும். அதே மாதிரி கேமராவில் டயஃப்ரம் என்ற வாயில் ஒளியை உள்ள விடுது. கண்ணில் உள்ள ஐரஸ் வெளியிலிருந்து உள்ள வரும் வெளிச்சத்தை எப்படி கட்டுப்படுத்துதோ அதே போல கேமராவில் அபாச்சர் வெளியிலிருந்து வரும் ஒளியை கட்டுப்படுத்துகிறது. கண்ணிலும் கேமராவிலும் ஒளி பிறகு லென்ஸ் வழியாகவே செல்கிறது. கடைசியாக கண்ணில் ரெட்டினாவில் படம் பதிவாகிறது. ஃபிலிம் கேமராவில் படம் நெகட்டிவ் என்ற ஃபிலிமில் பதிவாகுது. ஆனால் தொலைக்காட்சி போன்ற வீடியோ கேமராவில் படத்தை பதிவாக்க ஒரு அற்புதமான திரை இருக்கிறது. ஒளிபரப்பில் 2 வகை இருக்கு. நிகழ்ச்சி நடக்கும்போது அதை ஒளிபரப்புறது 1 வகை, அதாவது லைவ் டெலிகாஸ்ட். சில நிகழ்ச்சிகளை டேப்பில் பதிவு செஞ்சு பிறகு தேவைப்படும் போது ஒளிபரப்புறதும் உண்டு. இது 2வது வகை. சார், நிலையங்கள்லாம் ஏராளமா இருக்குது சார். அவதிலிருந்து சமீட்சைகளை அனுப்பும் போது அந்த அலவரிசை ஒன்றோட ஒன்று கலந்துடாதா? நமக்கு வேண்டிய ஒரு அலவரிசைய எப்படி அந்த சந்தடியிலிருந்து தேர்ந்தெடுக்கிறது சார்? கோடிக்கணக்கான தபால்கள் ஒரு நாளில் பட்டுவாடாகுது. அப்படி இருக்கும்போது பெங்களூர்ல இருக்கிற உன்னுடைய தங்க எழுதுற கடிதம் எப்படி கரெக்டா ஒன்ன வந்து சேருது? கடிதம் நேரடியா நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது. ஆனா அலைவரிசைய நம்ம தானே மாத்திரம். இதை ஒரு உதாரணம் மூலமா விளக்கலாம். நடைமுறையில் சாத்தியம் இல்லைனாலும் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வாங்க. பல அளவுகளிலும் பல வண்ணங்களிலும் உரைகளை தயாரித்து யாருக்கு எந்த அளவு எந்த வண்ண உரை என்று முன்னதாகவே திட்டம் செய்தால் நீங்கள் அனுப்பும் கடிதங்களை பிரித்து பார்க்காமலேயே யாருடைய கடிதம் என்று அறிய ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கலாம். கடித உரை போலவே மின் சமிஞைகளுக்கும் உரைகள் உள்ளன. அவைதான் மின்காந்த அலைவரிசை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேரியர் வேவ்ஸ். ஒவ்வொரு அலைவரிசைக்கும் ஒரு நீளம் இருக்கிறது. அதை கொண்டு நாம் அலைவரிசையை தேர்ந்தெடுக்கிறோம்.
இது மாதிரிதான் ஒவ்வொரு தொலைக்காட்சி மையங்களும் மின் சமிங்கைகளை அரசாங்கத்தால் குறிக்கப்பட்ட மின்காந்த அலைவுரையில் அனுப்புகின்றன. குழப்பமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம்தான். படத்தையும் ஒளியும் பாரு, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இப்போ அமைதியா எந்த சலனமும் இல்லாம இருக்கிற ஒரு குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டா நீரலைகள் பரவும் இல்லையா? அதே மாதிரிதான் மின்காந்த அலைகள் மின்சக்திக்கும் காந்த சக்திக்கும் ஏற்றபடி மேலும் கீழும் எழும்பி பரவும். சொல்ல போனா இந்த மின்காந்த அலைகள்ங்கிறது நம்மள சுத்தி எப்பவும் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கடல் அலைகள் பத்தி சொன்னேன் இல்லையா? இந்த கடல் அலைகளுக்கும் மின்காந்த அலைகளுக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கு. கடல் அலைகள் ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் அதுல இருக்கிற தண்ணி நகர்றது கிடையாது. ஆனா இந்த மின்காந்த அலைகள்ல ஒளியின் வேகத்திற்கேற்ப மின்சக்தியும் காந்த சக்தியும் அலையா பரவுது. அவை பொருள் அலைகள் அல்ல, சக்தி அலைகள். நம் கண்களால் நாம் பார்க்கும் ஒளியை தவிர மைக்ரோவேவ் என்று சொல்லப்படும் சமையல் அடுப்புக்கு உபயோகப்படும் நுண் அலைகள், மருத்துவ துறையில் பயன்படும் எக்ஸ்ரே படங்கள், அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் கதிர்கள், ராடார் என்ற தொலைதூரத்தை அளக்கும் அலைகள், வானொலி தொலைக்காட்சி அலைகள் போன்றவைகள் இந்த வகையை சேர்ந்தவை. புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் கதிர்களும் இந்த வகையே. இப்போ தாமோ காட்டப்படுற அலைவரிசைய நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த மின்காந்த சமிக்ஞைகள் எப்படி தொலைக்காட்சி பெட்டிக்குள்ள படமா மாறுது? அழகுராணி, பரவாயில்லையே, உன் மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுது. ஹலோ சார், அது அவ மூளை இல்ல, என் மூளை. முதல்ல ஒரு வீடியோ கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் இமேஜ், அதாவது ஒரு பிம்பம், ஒளித்திரையில் 400,000 மின் சமிங்கை நுண்புள்ளிகளாக பிரிக்கப்பட்டு பதிவாகிறது. ஒவ்வொரு மின் சமிங்கை புள்ளிகளும் அந்த பிம்பத்தின் வண்ணத்தையும் பிரகாசத்தையும் விளக்கும். ஒரு நொடியில் இந்த மாதிரி 25 பிம்பங்கள் உருவாகிறது. ஒளிபரப்புக்காக இந்த மின் சமிங்கைகள் மின்சார நுண்புள்ளிகளாக மாறுகிறது. இந்த லைட் இன்ஃபர்மேஷன் எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா உருமாறுதுன்னு பார்க்கலாம். காற்றில் உண்டாகும் அழுத்த வேறுபாடுகளை தான் நாம ஒலி என்கிறோம். மைக்ரோஃபோன் என்ற கருவி ஒலியை மின்னழுத்த வேறுபாடுகளாக மாற்றுது. இப்படியாக ஒலி ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. மைக்ரோஃபோன் அவுட்புட் கேத்தோட் ஆசிலோஸ்கோப்புடன் இணைக்கப்படும் பொழுது இந்த வேறுபட்ட மின்சார சக்தி குறியீடுகளாக காணப்படுகிறது. இந்த தொலைக்காட்சி சிக்னல்கள், அதாவது குறியீடுகள், வெகு தொலைவு செல்ல முடியாது. அதனால் நாம் தந்திரமாக ஒரு யுக்தி செய்கிறோம். குறைந்த ஃப்ரீக்குவன்சி உள்ள ஒலி அலைகளை அதிக ஃப்ரீக்குவன்சி உள்ள அலைகளில் ஏற்றி அனுப்புகிறோம். இந்த தூக்கி செல்லும் அதிக ஃப்ரீக்குவன்சி உள்ள அலைகளின் ஆம்ப்ளிடியூட் குறைந்த ஃப்ரீக்குவன்சி அலைகளின் ஆம்ப்ளிடியூட் போலவே மாற்றி அமைக்கப்படுகிறது. இதை தான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் என்று சொல்லுகிறோம். இந்த இரண்டு அலைகளுமே ஒன்றாக காற்றில் டிரான்ஸ்மிட் செய்யப்படுகிறது. இதுபோல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அலைகளாக செயற்கை கோளுக்கு அனுப்பினால் அங்கிருந்து அது உலகின் பல பாகங்களுக்கு அனுப்பப்படும். வெகு தூரத்தில் உள்ள டிவி ரிசீவர்களில் இந்த அலைகளை பெற்றுக் கொள்வதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்க்கியூட் உள்ளது. இந்த சர்க்கியூட் கேரியர் அலைகளில் இருந்து ஒலி அலைகளை பிரித்தெடுக்கிறது. இந்த மின் சமிச்சைகள் வரிசையாக பெட்டியின் திரையில் பதிவு செய்யப்பட்டு ஓர் பிம்பத்தை உருவாக்குது. இந்த மாதிரி ஒரு வினாடியில் 25 பிம்பங்கள் திரையில் பதிவாகுது. கேமரா பார்த்த காட்சி அப்படியே தொலைக்காட்சி திரையில் உருவாகுது. இப்படி உருக்கொள்ளும் பல படங்கள் தொடர்ந்து அசையறதுனால சலன படமா மாறுது. 25 படங்கள் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு வினாடி தான் தேவைப்படுது. இந்த மின் சமிக்கைகள் இருளும் ஒலியும் கலந்த நுண்புள்ளிகளா தொலைக்காட்சி பெட்டியில ஏற்றப்பட்டு கேமராவில் நிகழ்ந்தது போலவே மறுபடியும் படங்களா வடிவம் பெறுகின்றன. அப்புறம் எப்படி சார் அசையா படங்கள்லாம் அசையும் படங்களா மாறுது? அது அசையும் படங்கள்னு யார் சொன்னது? அது அசையா படங்கள் தான். அசைவதா நீங்க தான் உணர்றீங்க. ஹே கீதா, அவர் நல்லா ஏமாத்துறாருப்பா, எப்படின்னு கேளு. சார், நீங்க எங்களை ஏமாத்துறீங்க.
அப்போ எப்படி அசைதுன்னு சொல்லுங்க. விளக்கமா சொல்றேன். நாம ஒரு காட்சியை பார்க்கும்போது அந்த காட்சியானது ஒரு வினாடியில 20ல ஒரு பங்கு நேரம் தான் நம்ம மனசுல தங்குது. அந்த நேரத்துல அந்த காட்சிக்கு தொடர்புள்ள இன்னொரு காட்சி நம்மளுடைய விழித்துறையில நுழைஞ்சா ஒரு காட்சி தொடரை ஏற்படுத்துது. சினிமாவிலையும் தொலைக்காட்சியிலையும் இந்த முறையை தான் பயன்படுத்துறாங்க. தியேட்டர்ல ஒரு ஹீரோ பல பேரோட சண்டை போடுற காட்சியை நம்ம பார்க்கும்போது அது அசையா படங்கள் வெகு வேகத்துல, அதாவது சொல்ல போனா ஒரு நிமிஷத்துக்கு 8160 படங்கள்ன்ற விகிதத்துல ஓட்டி பார்க்கும்போது அது நம்மளுக்கு சலன படம் மாதிரி தெரியுது. உதாரணமா அட்டையோட ஒரு பக்கத்துல கிளியும் இன்னொரு பக்கம் கேஜும் இருக்கும்போது அதை வேகமா நம்ம சுத்தினோம்னா கூண்டுக்குள்ள கிளி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்ப புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு என்ன புரியுது என்ன புரியல? இப்போ சில தொலைக்காட்சிகள்ல நம்ம ஊர்ல உள்ள பொருட்களை விளம்பரம் செய்யறாங்க. இதனால துபாயிலயோ தூரதேசத்துல இருக்கிறவங்களுக்கோ என்ன பிரயோஜனம்? அவங்க என்ன இந்த பொருளை வாங்கணுங்கிறதுக்காகவா நம்ம ஊருக்கு வர போறாங்க? முதல்ல அவங்களுக்கு நம்ம மொழியே புரியாது. ஏன்னா நம்ம தொலைக்காட்சியில நம்ம மொழியில தானே பேசுவாங்க. எல்லா தொலைக்காட்சியும் எல்லா இடத்துக்கும் போறது கிடையாது. ஒரு தொலைக்காட்சி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகணும்னா அதுக்கு செயற்கைக்கோளை தான் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த செயற்கைக்கோள் தொலைக்காட்சிங்கிறது இப்போ ஒரு 30 வருஷமா தானே நடைமுறையில இருக்கு. அருகாமையில் மட்டும் ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி சேவையை 1936 லண்டன்ல பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்கைக்கோள்னா என்ன? அது எப்படி இயங்குது? நான் சொல்றேன். எல்லா கிரகங்களும் சூரியனை சுத்தி வருது, சந்திரன் பூமியை சுத்தி வருது. சந்திரன் இயற்கையாக அமைந்த ஒரு கோள். செயற்கைக்கோள் அப்படிங்கிறது மனிதன் செயற்கையா உருவாக்கி வானத்துல வெகு உயரத்துல கொண்டு போய் வைக்கிறது. தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு பயன்படும் செயற்கைக்கோளை 36,000 கிலோமீட்டர் உயரத்துல அமைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செயற்கைக்கோள் பூமியை சுற்றி சுழறதோட மட்டும் இல்லாம பூமியுடைய வேகத்துக்கு சமமா சுழற மாதிரி அமைப்பாங்க. ரெண்டு ரயில்கள் ஒன்னா இணைஞ்சு ஓடும்போது அது ஓடுற மாதிரியே தெரியாது, ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தான் தெரியும். அது போன்ற முறைய அனுசரிச்சே செயற்கைக்கோள பூமியோட சரிசம விகிதத்துல சுழலும்படி செய்யறாங்க. செயற்கைக்கோள் வானத்துல அதனோட ஆர்பிட்ஸ்ல எப்படி நிலையா நிக்குது? ஒரு செயற்கைக்கோள அதோடைய கோள் வீதியில வெற்றிகரமா செலுத்தின பிறகு அது அங்க செலுத்தின ராக்கெட் விழுந்துரும். இருந்தாலும் அந்த செயற்கைக்கோள் அதே கோள் வீதியில தொடர்ந்து இந்த பூமியை சுத்தி வர முடியும். அது எப்படி சார்? விண்வெளியில புவியீர்ப்பு சக்தி இல்லையா? நிச்சயமா இருக்கு, ஆனா அங்க ரொம்ப குறைவா இருக்கும். பூமியின் கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசையால் கோள் பூமியின் மையத்திற்கு இழுக்கப்படுகிறது. இந்த புவியீர்ப்பும் அதற்கு எதிராக கோள் சுழற்சியினால் உண்டாகும் விசையும் கோளை சரியான சுழல் வேகத்திலும் ஒரே சுழல் வீதியிலும் செலுத்துகிறது. இது எது மாதிரி என்றால், ஒரு பந்தை ஒரு கயிற்றில் கட்டி ஒரே வேகத்தில் சுற்றினால் பந்து ஒரு சுழல் பாதையில் செல்லும். வேகமாக சுற்றினால் உயரத்தில் பந்து சுற்றும். அங்கு வேகம் குறைந்தால் பந்து கீழே விழும். செயற்கைக்கோள் கீழே விழாமல் செல்வதற்கு புவியின் மையத்திலிருந்து ஒவ்வொரு தூரத்திற்கும் கோளுக்கு ஒரு பொருத்தமான சுழல் வேகம் உண்டு. சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளை கொண்டு எத்தனையோ செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். சில கோள்களை பரிசோதனை முறையில பூமியுடைய கோள் வீதியில சுழலும்படி விட்டுருக்கோம். இதுவரைக்கும் இந்தியாவுடைய தொலைக்காட்சி செயற்கைக்கோள்களை மற்ற நாடுகள் தான் விண்வெளிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்துச்சு. 2007 செப்டம்பர் மாதம் அதையும் நாமே சாதித்து ஒரு ஜியோ ஸ்டேஷனரி செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றியுடன் ஏவியிருக்கிறோம். இது இஸ்ரோவின் மாபெரும் சாதனை. இந்திய செயற்கைக்கோள்கள் 1975 ஆரியப்பட்டாவும் 1979 பாஸ்கராவும் ரஷ்யாவின் உதவியோட விண்வெளிக்கு ஏவப்பட்டன. தன்னுடைய ராக்கெட்டிலேயே ரோகிணி என்ற செயற்கைக்கோளை 1980 இந்தியா ஏவியது. அதற்கு பிறகு மிக சக்தியுள்ள பல ராக்கெட்டுகளையும் பல செயற்கைக்கோள்களையும் நாம் உற்பத்தி செய்து வெகு விரைவில் முன்னேறியிருக்கிறோம். இந்தியா 2 வகையான கோள்களில் திறன் கொண்டுள்ளது. முதல் வகை ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ், மிக தூரத்தில் இருந்த கண்டு அறியும் கோள்கள். இவைகள் வானிலை ஆய்வு, இயற்கை வளங்கள், தாது பொருட்களின் கண்காணிப்பு, பூகோள வரைபடங்கள் உருவாக்குதல் போன்ற துறைகளில் நுணுக்கமான ஆய்வுக்கு உதவுகின்றன. இதுக்கு வேண்டியது PSLV ராக்கெட், அதாவது துருவங்களை சுற்றி வரும் கோள்களை அனுப்பும் ராக்கெட்டுகள். இரண்டாம் வகை கம்யூனிகேஷன் சேட்டலைட், தொலைபேசி, தொலைக்காட்சி,
இவைகளுக்கு தேவையான அலைகளை பரப்பும் கோள்கள். இதுக்கு வேண்டியது GSLV ராக்கெட், அதாவது மத்திய ரேக மேல நிரந்தரமா வானத்தில் நிற்கும் கோள்கள் அனுப்பும் ராக்கெட்டுகள். 2007 செப்டம்பர் மாதம் GSLV ராக்கெட் கொண்டு அம்மாதிரி கோளை இந்தியா அமைச்சிருக்கு. அறிவியல் ஆராய்ச்சிக்கென்று செயற்கை கோள்களை பயன்படுத்துறோம். 2008 வருடம் சந்திரனுக்கு ஒரு கருவியை அனுப்ப திட்டம் இருக்கிறது.